ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிஷ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க? டூ டேஸாக வீடியோஸ் போட முடியாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு ஒரே ஃபீவர். இப்போ ஓகே, நான் வேக்சின் போட்டேன். எல்லோரும் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின் ரொம்ப ரொம்ப நம்மளோட சேஃப்டிக்காக தான் அது நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது அவள் பாயாசம். அவள் பாயாசம் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், அவள் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் பால் வச்சுருக்கேன், ஒரு கப் சர்க்கரை வச்சுருக்கேன், தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவள் பாயாசம் செய்ய போகிறோம். எல்லோரும் அவள் பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அவள் பாயாசத்துக்கு மெயினாக தேவையானது வந்து நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவைப்படும். அவள் பாயசத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது நெய். ஸோ நம்ம நெய்யை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் விட்டுறலாம். உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு கப் அவள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக அந்த நெய்யோடு நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யோடு அவளை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்துடும் நெய் ஸ்மெல். இப்போ ஒரு கப் தண்ணி, ஒரு ஒரு நம்ம தேவையான அளவு ஒரு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா நம்ம அவளை கொதிக்க விடலாம். அவள் நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம். நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இருக்கும் பாருங்கள், இந்த ஏலக்காயை தட்டி இந்த தண்ணியில் போடலாம். ஏலக்காயை தட்டி இந்த தண்ணியில் நான் போடுறேன். இப்போ இங்கே நெய் நல்லா இதாகிட்டு வருது. இப்போ இந்த நெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம முந்திரி பருப்பு அதில் வறுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெட்டிஷாக வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு அவள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். கப் சர்க்கரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ சர்க்கரை போய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம பால் ஒரு கப் ஆட் பண்ணுறோம். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் ஆடையாக இருக்கிறதுனால அதை வடிகட்டி நான் ஊற்றுறேன். இங்கே பாருங்க, பசும்பால் எடுத்துருக்கேன், பியூர் பசும்பால். இப்போ பால் கொதிச்சு வருது பாருங்கள், உங்களுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா பாயசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்தால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பையும் அது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். சூப்பராக ஒரு சுவையான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பரான சுவையான அவள் பாயசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.